சுண்ணா பணம் ஆயிர முடியுமாடா? ஐயாஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம நடவடிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிக்யூர் சைடு இந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோக்கன்ஸ் அன்லிமிட்டட் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வரோம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேண்ட் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆன்சர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு மறக்காம பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ஈவெண்ட்டு எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசிக்காக தான் பார்த்தீங்கன்னா நடத்துதாங்க. ஃபஸ்ட் நைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதான். ஓகேங்களா? கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப சின்ன விடியதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மெயின் ரிவார்டாக ஒரு பேன் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பேன் தான். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு இருக்குது. இந்த 6 ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கரெக்டாக சொல்லலாம்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டோக்கனும் ஒரு டைமண்ட் ராயல் கார்டும் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி சும்மா சூஸ் பண்ணி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 டோக்கன் சில்வர் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டிலுக்கான டோக்கன் வந்தீங்கன்னா 18 டோக்கனும் அண்ட் ஒரு 6 வெப்பன் ரயில் சாரி டைமண்ட் ரயில் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தாராங்க. ஓகேங்களா? ரொம்ப பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிக்கலாம். ஏன்னா அந்த பேன் ஸ்கின் எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் ஸ்கின் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளானது. அந்த 6 இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு அதாவது ஒரு 2 சைடு வந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் வந்து வச்சிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த செட் ஆஃப் டீம் தான் வின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். அதுக்கு அந்த டீமில் இருக்க எல்லோரும் வின் பண்ணணும்னு இல்லை, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். அந்த ஒரு செக்ஷனில் உள்ளவங்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, அந்த செக்ஷனில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரவுண்ட் இருக்குது. 6 ரவுண்டில் 3 ரவுண்ட் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் ஸ்கின் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரிக்கு லக்கு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன எஃப்எஃப்ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப்ஐசி ஃபால். ஸோ ஸ்ப்ரிங்கில் உள்ள பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேன் ஸ்கின்னே அந்த டோக்கன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்மாக குட் ஆன்சர்ஸாக தான் இருக்கும், நல்ல ஆன்சர்ஸாக தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? போன தடவை வச்ச பாயிண்ட்ஸ் டேபிள் வந்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போன தடவை நடந்த எஃப்எஃப்ஐசி ஸ்ப்ரிங்கில் உள்ள அந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் இஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? பிளைண்டு தான் அவன் பிளைண்ட் இஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீம் இலைட். ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேலக்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்குது, மிக்மா கேலக்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 அன்னோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசி எம்பையர். ஓகேங்களா? அண்டர் கிராஜுவேட்டாக ஏதோ ஒரு அன்கிராஜுவேட் கேமர். ஓகேங்களா? அவரோட ஒரு டீம் தான். இதை பொறுத்தளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்துங்கன்னா 9 புயா வந்து பார்த்திங்கன்னா போன தடவை அடிச்சிருக்கு. அண்ட் டோட்டல் கேம் பார்த்திங்கன்னா 6 புயா அண்ட் மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா 6 புயா 5 புயா பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை தவிர்த்தும் பார்த்திங்கன்னா ஒரு சில டீம்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்துங்கன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான். நீங்கள் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்து போட்டாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உள்ள சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் 4 அன்னோன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் கேமிங் 3 இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா டீம் எலைட்டும் ஹெட் ஹண்டர்ஸ் அவங்க வந்து எல்லாத்தையும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் கேமிங்கும் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 அன்னோன் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்குள்ளது. செகண்டுக்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உள்ளதாக. ஓகேங்களா? அதாவதுன்னா டோட்டல் கேமிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் 4 அன்னோன் ஹெட் ஹெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான். ஓகேங்களா? அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது உள்ளது சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் உள்ளது பார்த்திங்கன்னா டோட்டல் கேமிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் 2 பேர் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஹண்டர்ஸ் டீம் எலைட்டு 4 அன்னோன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேலக்சி அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது சைடில் உள்ளதான் பார்த்திங்கன்னா ஜெயிக்கும். ஓகேங்களா? இந்த சைடில் உள்ள பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேமிங் ஏதாட்டும் ஒன்று விட்டுட்டாலும் பார்த்திங்கன்னா ஒன்று தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்று. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன்னை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா மூணு மூணு பேர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்த பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள டீம் தான் ஓகேங்களா, செட் ஆஃப் டீம்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ரவுண்டுக்கான அந்த ஒரு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி செக்ஷன் ஓகேங்களா, கடைசி செக்ஷன். அண்ட் சிக்ஸ்த்து ரவுண்டுக்கான அந்த ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. டோட்டல் கேமிங் 4-1 அண்ட் ஹெட் ஹெண்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மூணு பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஈஸ்போர்ட்ஸு, கேலக்ஸி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம் எழுதிட்டு இருக்காங்க. உங்களோட ஆப்ஷன் 6-1 மட்டும் உங்களோட ஆப்ஷன், நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 சில்வர் டோக்கன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 டைமண்ட் ரயில் கார்டு, அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணி அந்த மூணு ரவுண்டையும் வின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுக்கோங்க, மறக்காம பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க ஓகேங்களா. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.